வணக்கம் மக்கள்ஸ், இந்த வீடியோ நம்ம எல்ஸ் பேரடைஸ் எபிசோட் 13 சீசன் 1 ஃபினாலியை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சியோன் என்ட்ரி கொடுத்து டென்ஷனோட அட்டாக்லேருந்து இவங்களை காப்பாற்றினது உடனடியாக சென்டாவோட உடம்புல இருக்க பூ எல்லாத்தையுமே வேரோடு அவர் வெட்டி தூக்கி கடாச சொல்கிறாரு. இப்படி நீங்கள் பண்ணுறது மூலயமா அவன் உருமாற ப்ராசஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. நெக்ஸ்ட்டு டென்ஷன் கூட சண்டை போகிறதுக்கு தயாராகிட்டாரு. இவன் டாவோட சக்தியை யூஸ் பண்ணி தான் இவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி வந்திருக்காரு. ஆல்ரெடி இங்கே இருக்கிற நிறைய மான்ஸ்டர் கூட சண்டை போட்டதுனால டென்ஷன் எப்படி போட்டு தள்ளணும்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. டென்ஷன் இவர் அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போது இவர்கிட்ட இருக்க டாவோட சக்தியை ஃபுல்லாக மேனிப்புலேட் பண்ணி இவர் உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணி அது மூலிமா அவனோட அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துறாரு. இப்போ சென்டாவோட உடம்புல இருக்க பூ எல்லாத்தையுமே அவங்க எடுத்துட்டாங்க. இருந்தாலும் எக்கச்சக்கமான ரத்தம் போயிட்டுருக்கு. எப்படி இந்த ரத்தத்தை நிறுத்துறதுன்னு தெரியாமல் அவங்க முடிச்சிட்டு இருக்க போது யுசிரியா அவகிட்ட இருக்க லிக்விட் மூலியமாக இது எல்லாத்தையும் நிறுத்துறா. இந்த டெக்னிக்கை எப்படி பயன்படுத்தணும்னு அவளோட நிஞ்சா வில்லேஜில் அவளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் சியன் தொடர்ந்து அந்த டென்ஷன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. தொடர்ந்து அந்த பைப்பில் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி அவனோட ரூட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி தூக்கி கடாசிட்டு இருக்காரு. உடனே டென்ஷன் ஆன அவன் டாவோட சக்தியை யூஸ் பண்ணி சுற்றி இருக்க எல்லாருமே கண்ணா பின்னனா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ சியன் அவர்கிட்ட இருக்க கத்தியை வேகமாக தூக்கி கடாசி அது மூலிமா டென்ஷனோட வயிற்றில் அட்டாக் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் அந்த வயிற்றில் ஒரு உத கொடுத்து அந்த பைப்புலையே பறக்க விடுறாரு. டாவோட சக்தியை யூஸ் பண்ணி நம்ம சியோன் கட் பண்ணனால அடிப்பட்ட இடம் எல்லாத்தையுமே அவன் திருப்பி ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம சியோனும் ரொம்பவே டயர்டாக இருக்காரு. டாவோட சக்தி ஒருத்தவங்க உயிருக்குள்ளேருந்து வருது. ஸோ அதனால தான் சியனோட உடம்புல பூக்கள் வளர ஆரம்பிக்குது. டென்ஷன் கூட சண்டை போட போது லிக்விட் எல்லாத்தையுமே இவர் மேலே படுற மாதிரி பண்ணியிருக்கான். அதை யூஸ் பண்ணி ஃபுல்லாக அட்டாக் பண்ணக்கூட தேவையில்லை, மேலே பட்டாலே போதும். இப்போ சியன் உடனடியே அவரோட கத்தியை யூஸ் பண்ணி அவர் உடம்புல இருக்க எல்லா பூவையும் வேரோட வெட்டி கடாசுறாரு. அதனால அவருக்கு எக்கச்சக்கமான காயங்கள் ஏற்பட்டு நிறைய ரத்தம் போகுது. சியனோட நிலைமையை பார்த்ததும் சாகரி அவருக்கு உதவி பண்ணலான்னு முடிவெடுத்துட்டா. பட் ஆல்ரெடி சாகரிக்கு எக்கச்சக்கமாக அடிபட்டிருக்கு. இன்னொரு பக்கம் யூசிரியா நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்கிறேன். இப்போ நூறுகை அவங்க ரெண்டு பேரையும் கட்டி பிடிக்கிறா. முன்னாடிக்கே கம்பேர் பண்ண போது நீங்கள் கொஞ்சம் இப்போ பெட்டரான மாதிரி ஃபீல் பண்ண முடியுதான்னு கேட்குறா. கொஞ்சம் ஸ்டாமினா அதிகமானதை சாங்கிரி ஃபீல் பண்ணுறா. எப்படி இதை நீ பண்ணுன்னு கேட்க நூறுகை ஆல்ரெடி இந்த விஷயத்தை அவளோட கிராமத்தில் கூட செஞ்சிட்டு இருக்கா. அவகிட்ட இருக்கட்டா ஒரு சக்தியை மற்றவங்களுக்கு அவளால் ஷேர் பண்ண முடிஞ்சிருக்கு. சியன் கூட இதை பற்றி சொல்லியிருக்காரு. பட் அதிகமாக யூஸ் பண்ணாத உனக்கே அது ஒரு ஆபத்தாக மாறிடும்னு. எல்லாருக்குள்ளேயும் டாவோட சக்தி இருக்குது. பட் ஒரு ஒருத்தவங்களுக்குள்ளேயும் அதோட ஃபார்ம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சியன் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்காக சாகிரி அண்ணுருகாய் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அவங்க உடம்பு ஃபுல்லாமே இசிரியாவோட லிக்விட் இருக்குது. இது மூலயமா அந்த ஸ்க்ராச் எல்லாத்தையுமே நம்மளால் தடுக்க முடியும். டென்ஷனோட வீக்னஸ் அது வயிற்றோட அடிப்பகுதி. இப்போ அதோட உருவம் ரெண்டாக மாறி இருக்குது. ஸோ நாங்கள் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற அந்த நேரத்தில் அதோட ரெண்டு வயிற்றையும் நீங்கள் வெட்டிடுங்க. இப்போ டென்ஷன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க போது நூறுகாய் அசால்ட்டாக அந்த அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகி திருப்பி டென்ஷனோட ரூட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணுறா. இப்போ பின்னாடியிலேருந்து நூறுகை அட்டாக் பண்ண பார்க்க போது சாகிரி அது கூட நேர்லேயே போய் சண்டை போட்டுட்ருக்கா. சாகிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ரொம்பவே ஸ்பீடாகவும் இருக்கிறா. இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்ததும் சியனுக்கு சந்தோஷம். நான் எப்படி டாவோட சக்தியை மேனிப்புலேட் பண்ணி சண்டை போடுறேன்னா அதே மாதிரி தான் சாகிரி சண்டை போடுறா. இன்னும் சொல்ல போனால் என்னோட அவள் ரொம்பவே நல்லா சண்டை போடுறான்னு பெருமை. இப்போ மூணு பேர் ரவுண்டு கட்டி டென்ஷன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் முன்னிலேருந்து சண்டை போடுற அதே நேரத்தில் சியோன் பின்னாடியிலேருந்து அட்டாக் பண்ணுறாரு. அதனால் டென்ஷன் பைப்புலேயே சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். தொடர்ந்து அவனோட ரூட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணது காலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணான்னு பார்க்குறான். ஆனால் சியோன் தொடர்ந்து ரெண்டு காலையும் கட் பண்ணி எறிகிறாரு. இப்போ கடுப்பான டென்ஷன் அவனோட சக்தியை யூஸ் பண்ணி சுற்றி இருக்க எல்லா டைரக்ஷன்லேயும் டாவோட சக்தியை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி சாகிரி அண்ட் சியோன் ரெண்டு பேருக்கு பயங்கரமாக அடிபட்டு நிறைய ரத்தம் போயிட்டுருக்கனால அவங்களும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் சியோன் விடாமல் சண்டை போடுறாரு. டென்ஷாவை கொலை பண்ண மான்ஸ்டர் மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ எக்காரணத்துக்குண்டு நான் இதை உயிரோட விடக்கூடாது. இதுக்கு முன்னாடி இருந்த என்னோடய ஃப்ரெண்டை தான் என்னால் காப்பாற்ற முடியல. ஆனால் கூட இருக்கிற இவங்களால நான் காப்பாற்றுவேன். என்னோடய உயிரே போனாலும் பரவாயில்லன்னு உயிரை பணியை வச்சு சண்டை போடுறாரு. எப்படி டென்ஸாக இறந்து போய் காப்பாற்றினானோ அதே மாதிரி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றுவேன்னு அவர் தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்க போது டென்ஷன் அவரோட மூஞ்சில் ஒரு பஞ்சு கொடுத்து அவரோட கதையை முடிக்கலான்னு பார்க்குது. அந்த நேரமாக பார்த்து கரெக்டாக சைடில் இருக்க சாகிரி அண்ணுருகாய் ரெண்டு பேரும் ஒரு ஒரு கையை பிடிச்சி தரையில் குத்தி லாக் பண்ணிட்டாங்க. இப்போ சியன் அவர்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்தையும் கேதர் பண்ணுறாரு. டாவோட சக்தி ஒருத்தவங்களோட லைஃப் ஃபோர்ஸ்லேருந்து வருது. இம்மோட்டலாக இருக்கிற ஒரு டா சக்தியை அழிக்கிறதுனால என்னோடய லைஃப் ஃபோர்ஸை நான் பயன்படுத்த போகிறேன்னு சக்தியை கேதர் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போது ஒரு டவுட்டில் நிறுத்துறாரு. இவன் வயிற்றுலேருந்து வர வேவ்ஸ்லாம் ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. ஒரு வேளை உண்மையிலே இதுதான் இவனோட வீக் பாயிண்ட்டாக தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்க போது அடிப்பட்ட மற்ற விஷயங்கள்லாம் அவனுக்கு வளர்ந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க போது யுசிரியா சென்டாவை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வர அவனோட வீக்னஸ் வயிற்று இல்லை அவனோட ஓவல்னு. அவன் மனுஷனோட உருவத்தில் இருக்க போது அவனோட வீக்னஸ் வயிற்று பகுதியில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவன் ஒரு பிளான்ட்டாக மாற்றிட்டான். பொதுவாகவே பிளான்ட்டோட மெயின் பகுதியே ஓவல் தான்னு சொல்ல
நம்ம சியன் அவனோட எல்லா அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகி அவனோட ஓவலை கட் பண்ணுறாரு. அதை கட் பண்ணதும் அந்த இடத்துக்குள்ளே டென்ஷனோட எக்கச்சக்கமான தள்ள இருக்குது. சியனை பார்த்ததும் ஆச்சரியத்தில் அவன் வியக்கிறான். இவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறான். அதே நேரத்தில் இவன் உயிரே போனாலும் பரவாயில்ல, மற்றவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். சாவுக்கும் வாழ்வுக்கும் நடுவில் ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கான். பர்ஃபெக்டான இங்கேங் சக்தியை பேலன்ஸ் பண்ணி ஒரு டா இருக்குது. இந்த டா மாதிரி என்னால் ஆக முடியுமான்னு எனக்கு தெரியலை. கடைசியாக அவன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி சியோன் கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறான். இந்த நாளுக்காக தான் கடந்த 1000 வருஷமாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். டென்ஷன் இறந்து போனதான் அவன் உடம்பு ஃபுல்லாமே பூ மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு கார்டனாக அழகாக மாறுது. நெக்ஸ்ட் சென்டாவோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக இவன் ஏஞ்சி வரப்போது நிறைய ரத்தம் போயிடுச்சு. இன்னும் அரை மணி நேரம் தான் இவன் உயிரோட இருப்பான்னு இசிரியா சொல்கிறான். ஓகிட்ட இருக்க லிக்யூடை யூஸ் பண்ணி இவனோட காயத்தை குணப்படுத்துறேன்னு சாகிரி சொல்ல இசிரியா அந்த விஷயத்தை மறுக்கிறான். நான் என்ன பண்ணாலும் இவன் பொழைக்க மாட்டான். இவனை காப்பாற்றுற அளவுக்கு நம்மக்கிட்ட தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இல்லை. நான் ஒரு நிஞ்சா வில்லேஜ்லேருந்து வரேன், எனக்கு இந்த விஷயங்களை பற்றி நல்லா தெரியும். இவனை காப்பாற்ற முடியாது. இருக்கிற லிக்விட் எல்லாத்தையுமே நம்ம தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சியன் கிட்ட கொடுத்து அவனோட காய் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்தலாம். இதுக்கப்புறம் சண்டை போகிறதுக்கு சியனோட உதவி கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. இதை கேட்டதும் சாகிரிக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நம்ம உயிரோடு இருக்கலாம். நம்ம உயிரோட தான் இருக்கிறது ரொம்பவே முக்கியம் நீ சொன்ன, ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி இவர் இப்போ சாக போகிறாரு. சென்டாவை காப்பாற்ற முடியாத விஷயத்த சாகிரியால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. இப்போ யூசிரியா சென்டா கிட்டே பேசுகிறா, நீ சாக போகிற அந்த விஷயம் உனக்கு கூட தெரியும். இதுக்கப்புறம் எங்களால் உங்களை காப்பாற்ற முடியாது, ஆனால் நீ கடைசியாக உயிரோட இருக்க போது உனக்கு பிடிச்ச முக்கியமான விஷயத்தை பற்றி நினச்சிக்கோ. உன்னோட ஊராக இருக்கலாம், நீ சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கலாம், இல்லை நீ வளர்த்த பெட்டாக கூட இருக்கலாம், உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். இப்போ யூசிரியா சென்டாவோட கையை பிடிச்சி என் மேலே சாஞ்சி உனக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி யோசின்னு சொல்ல, நம்ம சென்டா யூசிரியா கூட இருக்கிற இந்த மூமெண்ட்டை பற்றி தான் யோசிக்கிறான். இந்த உலகத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பொண்ணு கூட என்னோடய கடைசி நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு சந்தோஷம்னு சென்டா அவளோட மடியிலே உயிரை விட்டுறான். இறந்து போன சென்டாக்கு சின்னதாக அந்த இடத்துல ஒரு சமாதி பண்ணி அவனை புதைச்சிடுறாங்க. சியனுக்கு அடிப்பட்ட காய் எல்லாத்தையுமே மருந்து போட்டுறாங்க. இப்போ இந்த இடத்த விட்டும் கிளம்புறாங்க. இசிரியா கிட்ட சாகிரி தேங்க்ஸ் சொல்கிறா. அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் நான் முடிச்சுட்டு இருந்தேன், ஆனால் நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாமே எனக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு. நம்ம கிரிமினல்ஸ் அசைமோன் அந்த விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த ஐலாண்டை விட்டு நம்மளால் வெளில போக முடியும். நெக்ஸ்ட் மயக்கத்தில் இருக்க நம்ம ஹீரோ கபி மாதிரி கண் முடிச்சுட்டா எல்லாருமே இப்போ ஒரு சேஃபான கொகைக்குள்ள தான் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மற்ற மூணு பேரை பார்த்ததும் பயத்தில் டக்குன்னு கபி மாதிரி பின்னாடி போகிறான். இப்போ எதுக்கு ஓவராக சீன் போடுற? நீ மயக்க போட்ட உடனே நான் தான் உன்னை தூக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன், அதுக்காக ஃபஸ்ட்டு நீ எனக்கு நன்றி சொல்லணும். ஆல்சோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருன்னு தமையாக சொல்கிறாரு. நம்ம கபி மாதிரி இவங்க எல்லாரையும் புதுசாக பார்க்குற மாதிரி முடிச்சுட்டு இருக்கான். பாய்புலிக்கு இவங்க யாருன்னு விஷயமே டோட்டலாக மறந்து போயிடுச்சு. நான் எங்கே இருக்கிறேன்னு கூட அவனுக்கு ஒன்றும் புரியலை. இப்போ எல்லாருமே பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல சில ட்ரெஸ் இருக்குது, எல்லாத்தையுமே அந்த காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ சியோன் டாவோட சக்தி பற்றி பேசுகிறாரு. உலகத்தில் இருக்க எல்லா உயிரினத்துக்குள்ளேயும் டாவோட சக்தி இருக்குது. ஒரு ஒருத்தவங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்மளால் டாவோட சக்தியை பயன்படுத்த முடியும், ஆனால் அது ரொம்பவே ஆபத்தானது. நம்ம லைஃப் ஃபோர்ஸை தான் டாவோட சக்தியை மாற்றி சண்டை போட்டுட்ருக்கோம். அதிகமாக யூஸ் பண்ணால் நம்ம உயிரே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ டாவோட சக்தியை யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு சில விஷயங்கள் கூட மறந்து போகலாம், நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படலாம், நம்மளோட மெமரிஸ்லாம் கூட மறந்து போகலாம். நெக்ஸ்ட் இசிரியா நம்ம தேடி வந்த லைஃப் ஆஃப் எக்ஸிலர் இந்த இடத்துல இல்லைன்னு விஷயத்தை பற்றி சொல்கிறா. நாங்கள் டென்ஷன் கிட்ட விசாரிக்க போது அப்படிப்பட்ட ஒரு விஷயமே இந்த இடத்துல இல்லைன்னு அவன் சொன்னான். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஷோகன் இந்த இடத்துக்கு நம்மளை அனுப்புனாரு. அது இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கவே மாட்டார். இப்போ சாகிரி பதட்டப்படுறா. கண்டிப்பாக எக்ஸிலர் ஆஃப் லைஃப் இந்த இடத்துல இருக்கும். கபிமாரோட வில்லேஜ் சீஃப் இம்மோர்டலாக இருக்கிற விஷயத்த கபிமாருவே சொன்னான். எல்லாருமே வெப்பன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதுக்கப்புறம் கூட அவரை கொலை பண்ண முடியலை. பட் அது ஒரு இலூஷனாக இருக்குன்னு இசிரியா சொல்கிறா. நாங்கள் நிஞ்சாஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், அவர் ஒரு கிளானோட லீடராக இருக்கனால அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு இலூஷன் செட்டப் அவர் பண்ணி எல்லாருமே நம்ப வச்சுருப்பார். டாப் 4-5 பொசிஷனில் இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து இதை பண்ணியிருப்பாங்க. அவர் ஒரு இம்மோட்டலாக இருந்தால் யாருமே அவரை எதிர்த்து சண்டை போட மாட்டாங்கன்னு. அடுத்து கபிமாரோட ஒய்ஃபை பற்றி விசாரிக்கிறா. இது வரைக்கும் கபிமாரோட ஒய்ஃபை நீ பார்த்துருக்கியா, இல்லைனா அவளை பற்றி ஏதாவது நீ கேள்விப்பட்டிருக்கியான்னு. நீ கபிமாரை பற்றி நிறைய ரிப்போர்ட் கூட எழுதியிருக்க, அவன் ஒய்ஃபோட பேரை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கானா, இல்லைனா நேரில் தான் நீ போய் அவனை பார்த்தியா? கபிமார் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான நிஞ்சா. அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவனோட வில்லேஜ் சீஃபு ஒரு இலூஷனை கூட கிரியேட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அவனோட மெமரிஸை கூட ஆல்டர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேலை இம்மோட்டலாக இருக்கிற மாதிரி வில்லேஜோட சீஃபை எப்படி ஒரு இலூஷனை கிரியேட் பண்ணாரோ அதே மாதிரி கபிமாரோட ஒய்ஃப் மாதிரி கூட அவர் ஒரு இலூஷனை கிரியேட் பண்ணி இவ்வளோ நல்லா கபிமாரோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு கொகைக்குள்ளே இருக்கிற கபிமாரோட மெமரிஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. டாவோட சக்தியை யூஸ் பண்ணனால தான் இப்படி நடந்திருக்கு. என்னோட பேர் கபிமார், என்னோட பேர் கபிமார் தாலோ.
ஈவா வில்லேஜ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான நிஞ்சா நான் தான். என்னை பற்றி விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் இவங்க யார்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நான் எதுக்காக இங்கே வந்தேன்னு கூட புரியல. இவங்களை பார்த்த ஒன்று என்னோட எதிரி மாதிரி தெரியல. இங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்கிற வரைக்கும் நான் இவங்க கூட இருக்கிறேன். நடுவில் ஏதாவது பண்ண பார்த்தா இவங்க மூணு பேரோட கதையை முடிச்சுட்டு போகிறேன்னு முடிவெடுத்திருக்கான். கபிமார் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கனால உனக்கு ஏதாவது பிரச்சனையானு மெய் கேட்குறா. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு கபிமார் முடிச்சிக்கிட்டே சொல்கிறான். அவன் டாவோட சக்தியை மெய்யால் பார்க்க முடியுது. அவனோட தலையில் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிற உணர முடியுது. நெக்ஸ்ட் சியன் அவரோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஆனால் சாகரி மட்டும் இப்போ தூங்காமல் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறா. என்ன நடந்துச்சுன்னு சியன் கேட்க கபிமாரோ பற்றி தான் அவள் கவலைப்பட்டு இருக்கா. இங்கே வந்து நம்ம மூணு நாள் மட்டும்தான் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம க்ளோஸாக இருந்தால் எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவன் எங்கே இருக்கிறான், என்ன பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியல. இதெல்லாம் கேட்டதும் சியனுக்கு லைட்டாக டவுட்டு. நீ கபிமாரோவை லவ் பண்ணுறியான்னு கேட்க நான் ஒன்று லவ் பண்ணலன்னு சாகரி ஓப்பனாக சொல்லிடுறா. ஒருத்தவங்க மற்றவங்கள பற்றி பேசினாலே லவ்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் இது லவ் கிடையாது. நீ கபிமாரோ லவ் பண்ணலன்னா அவன் மேலே நீ வச்சிருக்க ஃபீலிங்ஸ்க்கான பேர் என்னன்னு சியோன் கேட்குறாரு. ஆனால் அது என்ன ஃபீலிங்ஸ்னு சாகிரியால் சரியாக சொல்ல முடியல. கபிமார் பிறந்ததுலேருந்து அவனோட வாழ்க்கையில் வெறும் கஷ்டங்களை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருக்கான். அவனோட அப்பா அம்மா இல்லை, அவனுக்கு பாசம் கொடுத்த வளர்க்க யாருமே இல்லை. வில்லேஜ் சீஃப் எப்பயுமே அவனுக்கு கொலை பண்ண மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. பாசம்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்த கபிமாருக்கு அவனை லவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒய்ஃப் கிடைச்சா. அவள் கூட சேர்ந்து கபிமாரு சந்தோஷமாக இருக்கணும்னு பார்க்க போது அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டாங்க. இப்போ திருப்பி மன்னிப்பு கிடைச்சதும் அவள் கூட சேர்ந்து ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கலான்னு பார்க்க போது யூசிரியா சொன்ன விஷயங்கள் என்னோட தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை சீஃப் அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண இல்யூஷனாக இருந்தால் என்ன ஆகுறது? அவனை பற்றி நினச்சி பார்த்தாலே என்னோடய மனசு ரொம்பவே சோகமாகிடுது. ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் உண்மையாக இருக்காது. அவங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைப்பேன். நெக்ஸ்ட்டு ஷோகன் கிட்டேருந்து அசைமோனுக்கு புது லெட்டர் வந்திருக்கு. பாரடைஸுக்கு போகிறதுக்காக திருப்பி ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஷூகன் ஒரு அசைன்மெண்ட் கிட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. ஆல்சோ பாரடைஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான டீமை செலக்ட் பண்ணுறதும் அவன் தான். இதோட இந்த எபிசோடு முடிவுக்கு வருது. ஆல்சோ சீசன் ஒன்னோட ஃபினாலே மக்களே, நான் உங்களை சீசன் டூவில் மீட் பண்ணுறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.